அனைவருக்கும் வணக்கம். இப்போ போஷன் ட்ராக்கர் 20.5 அப்டேட்டில் வந்து நிறையா விஷயம் வந்திருக்கு, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பெனிபிசரிக்குள்ளே போயிட்டு ப்ரெக்னென்ட் உமனை வந்து நான் தொடுறேன், தொட்டுட்டு அதில் ஒரு ஏஎன்சியை வந்து இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ அதே மாதிரியே உள்ளே போயிட்டு ஒரு ஏஎன்சியை நான் தொட்டு அப்டேட்டு ப்ரொஃபைலில் போயிட்டு நம்ம வந்து அந்த ஏஎன்சியில் சில டீட்டெயில்ஸ் பார்த்துக்கணும். இப்போ அந்த பொண்ணோட கேட்டகரி வந்து அதர்ஸ்ன்னு இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு பர்மனன்ட் சொல்லிட்டு ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுட்டேன். இதை எல்லாருமே நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம கேஸ்ட்டாக பார்த்துட்டு அடுத்தது வாங்க போயிடலாம். இப்போ நம்ம ஹோமுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். இப்போ ஃபேமிலி சர்வே வந்து தொடுறேன், தொட்டுட்டு பாருங்கள். ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஏஎன்சி பிஎன்சி குழந்தைங்க குடும்பத்தெலாம் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த குட்டியாக ஒரு ஃபேமிலி தெரியுது பார்த்தீங்களா, ப்ளஸ் போட்டு அதை வந்து தொட்டுருங்க. தொட்டிங்கன்னா ஆக்டிவ்னு இருக்கு இல்லையா, அதை வந்து தொட்டுருங்க. தொட்டுட்டு மேலே வந்து ஆடு ப்ரொஃபைல் பிடின்னு இருக்கு இல்லையா, அதை தொட்டுருங்க. தொட்டிங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஏஎன்சியோட பேர் பார்த்தேன் இல்லையா, சாமலா தேவி, அவங்கள வந்து நான் டச் பண்ணுறேன். பாருங்கள் அங்கே பேர் இருக்குது, அந்த ரவுண்டை வந்து டச் பண்ணிங்கன்னா போதும். டச் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது ப்ராசஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்து நம்ம உள்ளே போயிடலாம். போயிட்டு இப்போ இதில் வந்து கேட்டகரி கேட்டிருக்காங்க, அதர்ஸ் கொடுத்துட்டு அவங்க ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா கேட்டிருக்காங்க, ஹிந்துன்னு கொடுத்துட்டேன். அடுத்து நோன் கொடுத்துட்டு அவங்க அங்கன்வாடி ஏரியா எஸ்ன்னு கொடுத்து மேரீடுன்னு கொடுத்து ப்ரெக்னென்ட் உமன் செலக்ட் பண்ணிட்டு எஸ்ன்னு கொடுத்துருங்க. அவங்க நம்மகிட்ட ஐசிடிஎஸ் பயனாளி இல்லையா, அதனால் எஸ்ன்னு கொடுத்து சமெட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ இதே பொண்ணோட குழந்தைக்கு 2 வயசு ஆகுது, அவங்க ஸ்கூலுக்கு வந்துட்ருக்காங்க. இதிலே நான் எப்படி வந்து அந்த குழந்தைய ஆட் பண்ணுறதுன்னு காட்டிடுறேன். இப்போ பாருங்கள் நான் இந்த பொண்ணை வந்து அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் அந்த சாமலா தேவி வந்துட்டாங்க, அதில் கீழே ஒரு சின்ன ப்ளஸ் போட்டிருக்கு இல்லையா, அதை தொட்டுருங்க. தொட்டுட்டு திருப்பி பிடியை தொடுங்க. தொட்டிங்கன்னா மேலேயே ஹர்ஷான் இருக்குது, நான் இருந்தாலும் உங்களுக்கு நகர்த்தி காட்டுறேன். இது மாதிரியும் இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு, ஏன்னா 2 ஹர்ஷம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அந்த பொண்ணுக்கு 2 வயசு, ஸ்கூலுக்கு வராங்க. அதை கொடுத்துட்டு அவங்க சன்னா டாக்டரான்னு கேட்டிருக்காங்க, அதை வந்து பொண்ணு தான் டாக்டர்ன்னு சொல்லி கொடுத்துட்றோம். குட்டி குழந்தையிலையே அதர்னு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு வராங்களே எஸ்ன்னு கொடுத்து நான் சமைட்டுன்னு கொடுத்துட்றேன். இது மாதிரி தான் வந்து நம்ம புஷன் ட்ராக்கரில் இருக்கிற பயனாளி வந்து சர்வே குடும்பத்தில் ஆட் பண்ணுங்கள். அடுத்து புது குடும்பம் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். எப்படி ஆட் பண்ணி முடித்தோன்னே அந்த சின்ன ஈரம் மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, அதை தொட்டுருங்க. இப்போ தொட்டிங்கன்னா பாருங்கள், எனக்கு 25 இருக்கு இல்லையா, இப்போ நான் எனக்கு 2 நம்பர் ஆடணுனே 27 வந்துருச்சு. இது மாதிரி தான் நீங்கள் ஃபேமிலியை வந்து அப்டேட் பண்ணணும். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பர்சன் ட்ராக்கர்லாம் ஏஎன்சி பிஎன்சிக்கெலாம் ஐடி கார்டு மாதிரி ஒன்று வந்திருக்கு, அதை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். பாருங்கள் இப்போ ஒரு ஏஎன்சியை தொட்டுட்டு கிரியேட்டு ரிசீவ்னு இருக்கு இல்லையா, ஏபி ஹச்ஏன்னு சொல்லிட்டு அதை தொட்டுருங்க. தொட்டுட்டு உள்ளே போனீங்கன்னா பாருங்கள் மேலே இருக்கிற ஏரோ மார்க்கே தொட்டுருங்க. தொட்டுட்டு அந்த சின்ன கட்டம் போட்டிருக்கு இல்லையா, அதை தொடுங்க. டிக்கு வந்துடும் உங்களுக்கு, உடனே வெரிஃபைடுன்னு கொடுத்துருங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஏஎன்சிக்கும் நீங்கள் வந்து ஒரு ஐடி நம்பர் மாதிரி க்ரியேட் பண்ணி வைக்க சொல்கிறாங்க, அதை ஏஎன்சி பிஎன்சிக்கெலாம் க்ரியேட் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது நம்ம என்னென்னா ஒரு ஏஎன்சியை வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணிடுறோம், அதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு அந்த நான் 0 போட்டு காட்ட இல்லையா, அதை தொட்டு ஷார்ட்டுன்னு கொடுத்துருங்க, உங்களுக்கு வெரிஃபைடு ஆயிரும். நன்றி, வணக்கம்.